இது காலாவும் முள்ளு வலையும் ஒரே குழம்பா வச்சு பிரிக்கிறதுக்காக, பிரிச்சு எப்படி சமைக்கிறதுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேங்க. நல்ல ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கிட்டேன். ஒரு காமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பெரிய தக்காளி, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை ஒன்றா அரைச்சி வச்சுக்கோங்க. புளியை கரைச்சிக்கிட்டு நல்லா ஒரு 6 ஸ்பூன் வீட்டு குழம்புத்தூள் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு நல்லா ஒன்றா கரைச்சிக்கிட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே கொடுவா, காளா, முள்ளுவாரை இதெல்லாம் தனித்தனி சுவைங்க. தலை மட்டும்னா கூட தனித்தனியாக குழம்பு வச்சோம்னா தான் நல்லாயிருக்கு. எந்த மீன் அதிகமாக போட்டுக்கிறீங்களோ அந்த மீனுக்கு நீங்கள் அதிகமாக குழம்பு எடுத்துக்கோங்க, கம்மியாக போகிறதுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க. ரெண்டுக்குமே நான் நல்லெண்ணெய் தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். கருவடம் போட்டு தாளிச்சிக்கிட்டு நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா நச்சு போட்டு வதக்கிக்கிட்டேன். நான் முள்ளுவாலை வந்து நான் கிட்டத்தட்ட 1/2 கிலோ அப்படியே குழம்பு வைக்கிறதுனால எப்போதும் முள்ளுவாலை எவ்வளோ கிலோ போடுறோமோ அவ்வளோ கிலோ சுவையாக இருக்கும். அதனால் அதுக்கு நிறைய குழம்பு எடுத்துக்கிட்டேன். இது வந்து வெறும் காளா வந்து வெறும் தலையும் வாலும் மட்டும் போடுறதுனால கம்மியாக குழம்பு கொட்டிட்டேன். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டுக்கோங்க. முள்ளுவாலெல்லாம் சட்டுன்னு வெந்துடும் உங்களுக்கு. 2 மீனுக்குமே நான் ஒரே அந்த குழம்புக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தேன். ஆனால் இறக்குனதுக்கப்புறம் பாருங்கள், முள்ளுவாலையில் அப்படியே நெய் மாதிரி மிதக்கும் உங்களுக்கு. காளா மீனே அவ்வளோ எண்ணெய் கொழுப்பாக இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். ஆனால் அதை விட சுவையாக இருக்கும் இந்த முள்ளுவாலைங்க. உங்களுக்கு இன்னும் அடுத்த நாள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வித்தியாசம் இன்னும் நல்லா தெரியும் எப்படி நெய்யாக மிதக்குது பாருங்கள். அடுத்தது மீன் வறுவலும் ஒரு இறால் பெரட்டலும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்ணுன்னா எப்படி நீங்கள் வெளில எடுத்துகிட்டு போகிறீங்கண்ணா அப்படின்னு. இந்த இறால் பெரட்டல் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதனால் இதை நான் டீட்டெயிலாக சொல்லலை. இதில் செஞ்ச சின்ன நான் மிஸ்டேக்கை மட்டும் சொல்கிறேன், அது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடுகு கருவேப்பில் போட்டு எண்ணெயில் தாளிச்சிட்டு உங்களுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், 1/4 தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கிட்டு இந்த இறாலை நான் என்ன செஞ்சிட்டேன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃபுல் சில்னஸ் போகாமல் அவசரத்துக்கு எடுத்து கலசிட்டு சில்னஸோடையே நான் போட்டுட்டேங்க. அந்த மாதிரி போட்டதுனால பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு. இந்த மாதிரி தண்ணி விட்டுச்சுன்னா நம்ம சிம்மில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த இறால் வந்து ஹார்டாயிரும், ரஃப்பாயிரும் உங்களுக்கு. அதனால் நல்லா தீயை அதிகமாக வச்சுட்டு நான் டக்குன்னு உங்களுக்கு அந்த தண்ணியை வற்ற வச்சுருங்க. இல்லைன்னா இறால் ஹார்டாயிரும், ஓவர் குக் ஆனதுன்னா ரப்பரியாக இருக்கும், டேஸ்ட்டு போயிடும் உங்களுக்கு. இது புரூட்டி மீன். மீன் வறுத்திங்கனாலும் அடுத்த நாள் சூடு பண்ணுற மாதிரி இருந்தால் சத சதன்னு எடுத்துக்கோ. இறால் பாருங்கள் நான் சுருளை எடுக்கலை. அப்போ இந்த மாதிரி சத சதன்னு மீனையும் இந்த மாதிரி சத சதன் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த நாள் சூடு பண்ணும் போது கரெக்டான டேஸ்ட்டுக்கு நீங்கள் சாப்பிட முடியும்.